ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மன்னை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான பாசுந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இதை. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வைக்கணும். 1 லிட்டர் பால் நல்லா 1/2 லிட்டர் வர்ற வரைக்கும் ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். இப்போ பால் இங்கே கொதிச்சிட்ருக்கு, இது இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா, இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பால் கொதிக்கட்டும். இப்போ இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இங்கே பாலும் நமக்கு நல்ல பாதி அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த கொதிக்கிற பாலில் நம்ம இதை சேர்த்துக்கலாம், அந்த நட்ஸ் எல்லாம். நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படியே கலந்து விட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் பால் கொதிச்சு வந்தால் போதும். இந்த பால்லே நம்ம டைரெக்டாக இந்த பாலுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து நம்ம அப்படியே பாசுந்தியும் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை, இதுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஸ்டவ்வும் ஆன் பண்ணிட்டேன். பேன் சூடாக இருக்குது. இந்த சூடான பேனில் நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பால் கூட சேர்த்துக்க போகிறேன். அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு அப்படியே சுகரை கலந்து விட்டோன்னா இந்த மாதிரி லைட்டாக லிக்விடாக வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்துடும். இந்த அளவுக்கு கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு நம்ம கொதிச்சுட்டு இருக்க பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெளியில் வாங்குகிற பாசுந்தி சில ஸ்வீட் ஸ்டாலில் ஒயிட்டாக இருக்கும், சிலதில் இந்த மாதிரி கொஞ்சம் கலராக இருக்கும். நம்ம அந்த கலருக்கு குங்குமப்பூ இல்லைன்னா கலர் பவுடர் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை, இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ண சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை, இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணாமல் வெறும் ஒயிட் கலராகவே பாசுந்தியை வந்துட்டு நம்ம வெறும் சுகர் சேர்த்து அது கொஞ்சம் கரைஞ்ச பிறகு நல்லா பால் கெட்டியாக சுண்டி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் 7 கப் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு அதில் ஸ்வீட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நமக்கு சப்போஸ் சுகர் டேஸ்ட் பத்தலை அப்படின்னா 1 or 2 டீஸ்பூன் சேர்த்து திரும்பவும் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே நமக்கு சுகர் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் நான் பிஸ்தாவை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லான பிறக்கும் சாப்பிட்லாம். இல்லை இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த பாசுந்தி அழகாக இங்கே ரெடி ஆயிடுச்சு. நல்ல பாலை சுண்ட காய்ச்சினா மட்டும் போதும். தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு அருமையான பாசுந்தி ரெடி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மண்ணை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.